நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டில பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும். அது போக வந்து வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா பாக்குறவங்க நினைப்பீங்க, எப்பவுமே வந்து இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியில எப்பவுமே சாரி கேட்டி தான் பாத்திருப்பீங்க. இந்த இதுல என்னடா சுடிதார் போட்டு வந்த மாதிரி தெரியும், இது வேற எதுவும் இல்ல. இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியாக வாரம் வாரம் கால் பண்ற ராஜ்மேரி மிஸ், மதுரையில இருந்து கால் பண்ற ராஜ்மேரி மிஸ், அவங்க வந்து ஒருக்கா சொல்லியிருந்தீங்க ராஜ்மேரி மிஸ் பாத்துட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, அதுக்காக சரி நீங்க சொன்னதையும் கூட இதுவும் ஈஸியா நிறைவேற்றுறதுதான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து சரி உங்க விருப்பத்துக்காக வந்து சுடிதார்ல எப்பவும் சாரியில இருக்கிறதுக்கு இல்லாம இந்த நிகழ்ச்சியில வந்து சுடிதார்ல வந்து வந்திருக்கேன். அப்புறம் நீங்க இன்னொரு விஷயமும் கூட சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய கருத்து உங்களுடைய ஆசையை சொல்லியிருந்தீங்க, அந்த பிங்க் கலர் வந்து லிப்ஸ்டிக் கடையில வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். நம்ம வந்து சேனலுக்காகவும் சரி மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்காகவும் சரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கூட, இந்த மாதத்துக்குள்ளது கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அந்த டைம்ல வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் வாங்கும்போது எல்லாம் எல்லாத்துக்கும் வாங்கும்போது வாங்கினேன், துணி கடையிலயும் சரி ஃபேன்சி ஐட்டமும் சரி நிறைய வாங்கினேன். ஆனா நீங்க சொன்னது வந்து கடையில வச்சு எனக்குன்னே அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அப்புறம் கடைக்கு விட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறதான் ஞாபகம் வச்சு நீங்க வந்து பிங்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து சொல்லியிருந்தீங்க. சரி என்னொருக்கா எப்பமாவது வந்து கடைக்கு போகும்போது வந்து ஞாபகம் வச்சு நீங்க சொன்னது, அதையும் ஒரு வந்து ஒரு வீடியோல ஏதாவது ஒரு வீடியோல வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொன்னது கண்டிப்பா இருக்கும் மிஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சி இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது என்ன சொல்லியிருந்தேன் என்ன தகவல் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி தான் வந்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதே சமயத்துல வந்து இந்த மாதம் வந்து இதோட வந்து என்ன வந்து எப்போ வந்து அடுத்த இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் தான் இருக்கும். இது நான் வாரம் வாரம் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 முதல் 9:30 வரைக்கும் இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியை ஒதுக்கி அதுல வந்து வாரம் வாரம் வந்து இந்த நிகழ்ச்சி முடிவுல இல்லைன்னா இடையில வந்து ஒரு கேள்வி கேட்பேன், பரிசுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு விடைதான் நீங்க அதுக்கடுத்த வாரம் கால் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப என்னது அப்படின்னா இப்ப இடையில 2 கேப் விட்டு நீங்க எப்பொழுதும் போல ஜூன் மாசம் கால் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். பொதுவாவே கால் பண்ண எல்லாருமே வந்து சரியான விடைதான் சொல்லுவாங்க, அது ரொம்ப மாதமா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அது ரெகுலரா பாக்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கலந்துக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால கரெக்டான ஆன்சர் தான் கால் பண்ண எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு நம்ம எதுக்காக நம்ம வந்து யார் கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லி பாக்கணும், யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் இந்த ரெண்டு வச்சிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாரம் வாரம் கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க தான் நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துப்போம். அப்படி பார்க்கற சமயத்துல இன்னைக்கு வந்து கால் பண்றது அன்னைக்கு மாதத்தினுடைய கடைசி வாரம், அதாவது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருக்க சமயத்துல இத்தனை நாள் கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் அவங்க இன்னைக்கும் சேர்ந்து கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொன்னாதான் அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து வருவாங்க. இல்லைன்னா ஒரு வாரம் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா தப்பா ஆன்சர் சொல்லியிருந்தாலோ வந்து அவங்கள செகண்ட் பிரைஸா தான் நம்ம எடுத்துப்போம். அதனால இன்னைக்கு கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்றது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அதை முடிவு பண்றது நாள். அது போக வந்து ஏற்கனவே வந்து எல்லா நேம்ஸும் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க வாரம் வாரம் கால் பண்ணதை நம்ம எப்பொழுதும் போல எழுதி வச்சிருக்கோம். அட்ரஸ் கூட ஏற்கனவே வந்து கலந்துகிட்டவங்களுடைய அட்ரஸ் முகவரி வந்து எங்கிட்ட ஏற்கனவே இருக்கு, ஏன்னா முதல்ல கால் பண்ணதே நம்ம எழுதி வச்சிருப்போம், நோட் பண்ணி வச்சிருக்கனால இருக்கு. புதிதாக இந்த மாசம் சேர்ந்தவங்க அட்ரஸ் மட்டும்தான் இல்ல, அப்படி யாராவது சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதம் வந்து கலந்துகிட்டவங்க இந்த வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும், அப்படிப்பட்டவங்க இந்த நிகழ்ச்சினே நான் சொல்லுவேன். இருந்தாலும் சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் என்னுடைய வந்து நம்பருக்கு நம்ம சேனலுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், அந்த இப்ப நீங்க கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம் கால் பண்ற அதே நம்பருக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்க வந்து மறக்காம அனுப்பிடுங்க. எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் தான் நீங்க கலந்துகிட்டனால உங்களுடைய அட்ரஸ் எனக்கு தெரியாது, அப்போ வந்து நான் உங்களுக்கு பிரைஸ் வந்து சென்ட் பண்ணணும்ல, அதுக்காக வந்து நீங்க அட்ரஸ் வந்து இதுல அனுப்பலாம். என்னுடைய நம்பருக்குள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு சொல்லல, அதாவது திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலுடைய நம்பர் 9042110622 நீங்க கால் பண்ற அதே நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியில சொல்ல வேண்டியதுல கீழே கமெண்ட்ல போட வேண்டாம், உங்க அட்ரஸ் வந்து கமெண்ட்ல போட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து அதுல உள்ளதை நீங்க உங்க அட்ரஸ் வந்து அனுப்பிடலாம். வாரம் வாரம் நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்றவங்களுக்கும் கூட நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து மாதம் மாதம் வந்து கனெக்ட் பண்ணி வந்து அவங்கவுங்க வீட்டு தேடியே வந்து பிரைஸ் வந்து போற மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்கோம், ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஜூன் மாசம் தான் நடத்துறோம், 2 வந்து இடையில கேப் விடுறதுனால மறந்து போயிடக்கூடாது. ஜூன் மாசம் மறக்காம எப்பொழுதும் போல வந்து ரெகுலரா நீங்க வந்து நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். எப்படினாலும் நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த போடுவேன், இருந்தாலும் இந்த வீடியோலயும் கூட சொல்லிக்கிறேன், போன வீடியோல எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த வீடியோலயும் ஒரு திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஹலோ
ஹலோ வணக்கம். ரம்யா மேடம் சென்னையில இருந்து பேசுறீங்களா? சரி, போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா மேடம்? கரெக்ட், ஆல்வான் சார். கரெக்ட், டைரக்டர் பேர் வந்து ஆல்வான் தான். சரி, அந்த வீடியோ பாத்துருந்தீங்களா சார்? ரெண்டு மூணு வீடியோல பேசிருப்பாங்களே. ஆமா ஆமா, கரெக்ட், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க ஸ்பெஷலா ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஆனா கேள்விக்கு ஆன்சர் ஆல்வான் சார் மட்டும் சொன்னா போதும், பரவாயில்ல. அதுக்கப்புறமும் தெளிவா சொன்ன மாதிரி அழகா சொல்லிட்டீங்களே. சரி, நீ கோயிலுக்கு எல்லாம் போயிருப்பீங்கல்ல மேடம்? சரி மேடம், சரி சரி. இப்ப வந்து நீங்க இந்த மாதம் தானே புதுசா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க. நீங்க மறக்காம வந்து எனக்கு வந்து உங்க அட்ரஸ் இப்ப போன்ல சொல்ல வேண்டாம், ஏன்னா போன்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால இப்ப சொல்ல வேண்டாம். எனக்கு மெசேஜ்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் சென்ட் பண்ணி விட்டுருங்க மேடம். சரியா? மறக்காம அதுல அனுப்பி விட்டுருங்க, ஓகேவா? சரி மேடம், தேங்க்யூ மேடம் கால் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். அஸ்வின் குமார். அஸ்வின், உனக்கு போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? கரெக்ட், டைரக்டர் ஆல்வான் சார் தான். சரி, ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பாத்தியா? சரி, இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது வந்து நம்ம எதுக்காக போட்டிருந்தோம், 100வது நாளுக்காக போட்டிருந்தோம், அப்படிதானே? இது அது அதுக்கும் கேள்விக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா தெரிஞ்சிருக்கான்னு தெரியறதுக்காக கேட்டேன். சரி, தெரியல, அப்படிதானே? சரி, ஓகே, அது அது பிரச்சனை இல்ல. அதாவது என்னது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உனக்கு நீ நிறைய முதல் மாசத்துலன்னே நீ கலந்துகிட்டு இருக்கல, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கல, முதல் மாசம் கலந்துக்க நீ நினைச்சியா? நீ பரிசுக்கான கேள்வி கரெக்டா நினைச்சுட்டு இப்போ அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல. இந்த கரெக்டா வீட்டுக்கு தேடி பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சியா? என் மேல நம்பிக்கை இருந்துச்சோ? சரி, எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்து. சரி சரி சரி, அதாவது தெரிஞ்சுக்கிறக்கா கேட்டேன். ஏன்னா அப்படி வீட்டுதே இப்ப பிரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம்ல, இருந்தாலும் நம்பினீங்களா இல்லையான்னு பாக்குறக்காதான் கேட்டேன். சரியா, மறந்துடா தானே, ரெண்டு மாசம் இடையில கேப் விட்ட மாதிரி, லீவ் விட்ட மாதிரி இருக்கு. அதனால ஜூன் மாசம் மறக்காம எப்பவும் போல கால் பண்ணிரு, ஓகேவா? சரி, அடுத்த வாரம் உனக்கு பிரைஸ் வீட்டு தேடி வந்துடும் எப்பவும் போல. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். இவங்களா வந்து முதல் மாதத்துல இருந்து அஸ்வின் எல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்தே கால் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், லக்ஷா. லக்ஷா பேசுறியா? லக்ஷா, போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? என்ன ஆன்சர்? கரெக்ட், ஆன்சர் வந்து ஆல்வான் தான், கரெக்டான ஆன்சர். சரி, ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டா. சரி, இப்போ அந்த அது போட்ட வீடியோஸும் பாத்தியா, அப்ளை பண்ணி பாத்தியா, இல்ல வெளியே வச்சு பார்த்து தெரிஞ்சிட்டியா? அதுல இருந்து ஆன்சர் தெரிஞ்சா உள்ள கிளிக் பண்ணி பாக்கலையா வீடியோ சார் பேசினதெல்லாம்? அதுக்கப்புறம் பாத்தியா? சரி, நீ வந்து இதுக்கு முன்னாடியும் இந்த இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில கலந்துருக்கல்ல? சரி, முதல் மாசம் நினைச்சியா வீட்டு தேடி பிரைஸ் வரும் அப்படின்னு நிஜமா சொன்ன மாதிரி அனுப்புவாங்க நினைச்சியா? ஆமாவா? இல்ல, பொதுவா இதுல ஆன்சர் பண்றோம், வீட்டுக்கே அனுப்பிடுவாங்கன்னு எப்படி நினைச்சா மேடம் மேல நம்பிக்கையோ? சரி சரி, அழகா எப்பவுமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா, ஓகேவா? சரி, வர வாரம் ஏற்கனவே இந்த மாசமே நான் இந்த வாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? அடுத்த வாரம் வந்து அனுப்பிடுவேன். போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, எப்பவும் போல அடுத்த வாரம் வந்து வீடு தேடி ரெண்டு இதுவும் சேர்ந்து வரும். ஏன்னா நீ ஒரு ஸ்பெஷல் காம்படிஷன்ல கலந்துருக்கல்ல, ரெண்டும் சேர்ந்து அதே பார்சலுக்குள்ள உனக்கு வரும், ஓகேவா? சரி, மறந்துடாது என்ன, ரெண்டு மாசம் கேப் இருக்கனால மறந்துடாங்க, ஜூன்ல இருந்து எப்பவும் போல கால் பண்ணி ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். என்ன ரெண்டு பிரைஸ் இவளுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்க? லக்ஷா வந்து ஸ்பெஷல் காம்படிஷன்லயும் கூட கலந்துருங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஏரல்ல இருந்து சதீஷ் சார் பேசுறீங்களா? சரி சார், போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? என்ன ஆன்சர் சார்? என்ன சார்? சரி, ஆல்வான், ஆல்வான் சார், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, இத வீடியோ பிளே பண்ணி பாத்தீங்களா, இல்ல நான் சொன்னது வெளியே வச்சு பாத்துட்டீங்களா? டைட்டிலே போட்டிருப்போமே, பிளே பண்ணி பாத்தீங்களா? சரி சார், அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து நீங்களும் கலந்துட்டு தானே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மாசமா ரெண்டாவது மாசத்துல இருந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம். அதுல ரெண்டாவது மாசத்துல இருந்து கலந்துக்கிறீங்கல்ல, கலந்துகிட்ட மாசம் நீங்க நினைச்சீங்களா அடுத்த மாசம், அதாவது நிஜமாவே சொன்ன மாதிரி அவங்களாவே அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சீங்களா பிரைஸ்? ஆமாவா? இல்ல, நான் கேக்குறதுக்காக வேற வழி இல்லன்னு ஆமான்னு சொல்றீங்களா?
நச்சமாவே நினைச்சிங்களா? ஓகே ஓகே ஆ சரி. இப்போ இந்த இந்த இன்னைக்கு தான் இந்த லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா? அடுத்த வாரம் எப்பவும் போல சொல்ல வேண்டியதுல இப்போ யூஸ்வலா நீங்க கால் பண்றால தான் சொல்ல வேண்டியதுல, இருந்தாலும் சொல்றேன் வர வாரம் எப்பவும் போல பிரைஸ் வீட்டுக்கு வந்துடும் ஓகேவா? மறக்காம வந்து எப்பவும் போல இந்த ஜூன்ல இருந்து கண்டினியூவா எப்பவும் கால் பண்ணிருங்க ஓகேவா? ஆன்சர் பண்றீங்களா கரெக்டா? ஆ ஓகே நன்றி வணக்கம். ஹலோ பிரியா, ஏர்ல இருந்து பிரியா குரல் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு? தூங்கி முடிச்ச பிரியா வெளிப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா அப்படியா? நான் வரல தூங்கிட்டு இருந்து திடீர்னு எழுப்புற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். அப்படி இல்லையா? சரி 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 சரி, போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் நம்ம பழைய ஆளுக்கு எல்லாருக்கும் எப்படி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கேட்போம். கரெக்ட். ஆமா கரெக்ட், டைரக்டர் நேம் வந்து ஆல்வான், அதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா? பிளே பண்ணி பாத்துருந்தா இல்லனா இல்லையா, அதே தான் எல்லாத்தையும் கேட்டு. அதாவது வீடியோ பிளே பண்ணாமே அந்த அந்த வீடியோ பத்திரிக்கும் ரீசெண்டா போட்டதுனால டைட்டில் நம்ம கொடுத்துருப்போம்ல. இன்னைக்கு போலயா? நினைக்கலையா? கேக்குறேன் நினைக்கேன் மறந்து போயிடக்கூடாது. ஏன்னா இடையில ரெண்டு மாசம் கேப் விழுந்துன்னு மறந்துட வேண்டாம். நான் எப்படியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. இருந்தாலும் மறக்காம ஜூன் மாசத்துல இருந்து எப்பவும் போல கால் பண்ணிருங்க ஓகேவா? அப்புறம் வந்து இப்ப கால் பண்ணது போல பிரைஸ் அடுத்த வாரமே வந்துடும். எப்பவுமே அப்படித்தானே முடிஞ்சு அடுத்த வாரமே வந்துடும் சரியா? ஆமா கரெக்டா வந்துடும். அதனால அது எப்பவும் போல வீட்டுக்கு வந்துடும். அட்ரஸ் ஏற்கனவே இருக்கனாலதான் நான் கேட்கல, மெசேஜ் பண்ண சொல்லல. என்கிட்ட ஏற்கனவே நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன், தெரியும்ல. ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் தான் கேட்டிருந்தேன், மத்த மாசம் என்கிட்ட இருக்குல்ல, அதனால அதை வச்சு ஓகேவா? வித்தியாசமா தெரியும் இல்ல, ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், முதல் ரெண்டு வாரத்துக்காக கஷ்டமா இருக்கும் எனக்கு. மறக்காம வந்து ஜூன் மாசம் தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேவா? ஓகே ஓகே நன்றி வணக்கம் பாய். அதாவது வாரம் வாரம் வந்து அப்படியே, அதுவும் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் கஷ்டமா தெரியாது. இந்த நிகழ்ச்சி வந்து நான் இந்த மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா தெரியாது. அது வாரம் வாரம் ரொம்ப மாசமா இந்த தொடர்ச்சியா நடந்துட்டு வாரம் வாரம் நம்ம பேசி பழகிட்டோமா, அதாவது போன் கால் வந்து அட்டன் பண்ணி பேசி பழகிட்டோம்னு என் நம்பர் வச்சிருக்கோங்க. நிறைய பேர் நினைப்பீங்க என்னுடைய வந்து பர்சனல் நம்பர், அதாவது ஒரு நம்பர் தான் உண்டு, ஒரு சிம் தான் உண்டு அதுக்குன்னு, அதை வச்சிருக்கோங்கன்னு நினைப்பீங்க. நம்ம கால் பண்ணாலே இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்களே, பேசி பழகிட்டோமான்னு நினைக்காங்களே நினைப்பீங்க. அதாவது என்னுடைய பர்சனல் நம்பர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து சைலண்ட்ல வச்சிருக்கிறதுனால, ஏன்னா கிளாஸ் டைம்ல நம்ம போன் எடுத்து பேசினா அது சரி வராது, அதனால வந்து நான் வந்து சைலண்ட்ல போட்டுருக்கேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நேரில் படிக்கிறதுலாம் இருக்கும்ல, அந்த டைம் நான் போன் எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்காக விடுறாங்க. அந்த டைம் நான் போன்ல சும்மா கதை விட முடியாது, அதுபோ
போன் அடிச்சாலே கண்டிப்பா எடுக்க வேண்டியிருக்கும், அதனால அந்த சைலண்ட்ல போட்டிருப்பேன். அப்ப பாக்குறவங்க நினைப்பீங்க நம்மளுக்கு கால் பண்ணாலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. கையில போன் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி வந்து, அதுவும் அந்த டைம்ல கிளாஸ் இல்ல எதுவும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பேசுவேன். மற்ற டைம் சைலண்ட்ல இருக்கனால அட்டன் பண்ண முடியாம இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து வாரம் வாரம் அதை ஒரு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி இந்த போன் கால் அட்டன் பண்ணணும் அதுக்குன்னு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நேரம் ஒதுக்கி அந்த டைம் பேசாம இருக்கனால எப்படிதான் இருந்தாலும் தொடச்சு அந்த டைம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ரெடி ஆகி அந்த இதுக்காக ஷூட் பண்றதுக்காக. அது கூட பாருங்க, ஒரு டைம் வந்து ஒரு செக் பண்ணிப்பேன் வால்யூம் வந்து கரெக்டா இருக்கா, அது வந்து வாய்ஸ் வந்து நல்லா கேக்குதா அப்படிலாம் பார்த்து. இப்போ வந்து எப்பவுமே கேமரா முன்னாடி நின்று அப்படி பழகிட்டு பழகிட்டனால கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து ரெண்டு வாரம் வந்து கொஞ்சம் அப்படி பேசி பழகிட்டோம்ல, கிளாஸ் எடுத்தும் பேசுறதுதான், இதனால டீச்சிங் வேற. இது வந்து அப்படி போன் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து எடுத்து நடத்தி அப்படி பழகிட்டனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் சீக்கிரம் சட்டுன்னு போயிரும் நினைக்கிறேன், ரெண்டு மாசம் சீக்கிரம் போயிரும். ஜூன் மாசத்துல இருந்து வழக்கம் போல கால் பண்றவங்க வாரம் வாரம் எப்பொழுதும் போல கால் பண்ணிருங்க எப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்லிடலாம். எப்பொழுதும் போல ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்பேன். அதாவது இந்த நிகழ்ச்சியில் தைரியமா, இந்த நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சினாலும் நீங்க தைரியமா கலந்துக்கிறக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறது, அதனால ஆன்சர் ஈஸியா பண்ணிடுவீங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், நான் ராஜ்மீரி மதுரையில இருந்து பேசுறேன். ராஜ்மீரி மிஸ் மதுரையில இருந்து பேசுறீங்களா? ஆமா. இல்ல இல்ல, ஏன் ஏன் எப்படினாலும் நம்ம அப்படிதான போட போறோம். அதாவது நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம அதுக்கு பேசுறதை கட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்காது இல்ல, நம்ம எப்படியும் குழந்தைகள் மாதிரி தான் எல்லாரும் பேசுறோம், அதனால அதை கட் பண்ண வேண்டியதே இருக்காது. அப்படியே ஆமா, கேப் உள்றது இந்த கால் பண்ணாம இருப்பாங்க தெரியுமா, அந்த டைம் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணி ஒட்டி போட வேண்டியிருக்கும். மத்த இது நம்ம இதெல்லாமே கேஷுவலா பேசுறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதனால வந்து அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். சரி மிஸ், ஆன்சர் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட் மிஸ், கரெக்ட். அவங்க சேனல்ல கூட போட்டுருப்பாங்க ஒன்னு பாத்துருக்கீங்களா? சரி, ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க மிஸ். சரியா, நீங்களும் வந்து ஆமா, முதல் மாசத்துல இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து கால் பண்ணி கரெக்டா ஆன்சர் சொல்றதுல நீங்களும் நேம்ல இருக்கீங்க மிஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாசம் கொடுக்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் நான் இன்ஃபார்ம் பண்ண வந்து நினைச்சீங்களா நிஜமாவே இந்த ப்ரோக்ராம்ல கால் பண்ணி ஆன்சர் பண்ணா நம்ம பிரைஸ் அனுப்புவோம்? நம்ம நேர்ல ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் குடுக்கறத வச்சு பார்த்து தெரிஞ்சிருக்கனால. என்னதான் அவங்க கொடுத்தாலுமே பிரசன்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்திரீங்களா? அதாவது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த நம்ம எழுதி அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது அது பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் படிக்கணும்னு தோணும். அதாவது நம்ம நடத்துறத மட்டும் நம்ம வேலைன்னு கிடையாதுல, அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும்ல, அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்.
ஆமா அதனாலதான் மெயினா இப்படி இப்படி என்கரேஜ் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குடுக்கறதும் சரி, அது போக அந்த பிள்ளைங்கிட்டையும் கூட உங்களுக்கு தான் பாத்துருப்பீங்களா, கிளாஸுக்கு உள்ளதான் நம்ம டீச்சர் மாதிரி எப்பவுமே நடந்துக்கிறது, வெளியே வந்துட்டோம்னா ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா மாறிடுறது. பரவாயில்ல, எப்படி நீங்க வேற இடத்துக்கு போன பிறகு நான் குடுக்காத ஞாபகம் வச்சு குடுத்திருக்கீங்க வேற ஸ்கூல்ல நீங்க போய். ஆமா அது ஓகே, இங்க இருந்து அங்க சொல்லவே செஞ்சிட்டாங்களா என்ன கலர் டிரெஸ் போட்டோம் ஒரு வாரம் அதே கலர் போட்ட மாதிரி தான் போவேன், ஸ்கூலுக்கு ஒரு இடம் போக முடியும் நம்மளுக்கு வரந்து ரெண்டு நாள் வந்திருப்பேன் நினைக்கிறேன் அது கரெக்டா. அந்த போன வாரம் இந்த சாரி கலர் கட்டி இருந்தீங்க, இந்த கம்மல் முத கொண்டு பிள்ளைங்க கரெக்டா சொல்றது ஆச்சரியமா இருந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா அது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இதா இருந்த மாதிரி இருக்கும். சரி அவங்களுக்கு வந்து படிப்புல கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்த மாதிரி இருக்கும். ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த வாரம் அனுப்பிடுவோம்ல, எப்பவும் போல வந்துடும். ஆனா இந்த இதுல வந்து டபுளா எதுக்கு வருது அப்படின்னா, நீங்க வந்து சிறப்பு போட்டியில அழகா கலந்துகிட்டு அழகா பண்ணிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ஸ்பீச்சா இருந்தாலும் சரி அந்த சாங்கா இருந்தாலும் சரி ரொம்ப அழகா தைரியமா, இதுக்கு முன்னாடி நிறைய இருந்து வீடியோல நீங்க அப்லோட் பண்ணி பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு மிஸ். ரொம்ப நல்லா இருந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தடவை வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, சில பேருக்குலாம் எனக்கு அனுப்பினப்புறம் திருப்பி சொல்லியிருந்தேன் அந்த ரூல் படி சொல்லல அப்படின்னு உடனே அதுக்கு. ஆமா ஆமா அந்த மாதிரி அழகா சொல்லியிருந்தீங்க, எல்லாம் கலந்துகிட்டு அழகா ரொம்ப நல்லா இருந்து பெஸ்டா ரொம்ப அழகா பண்ண மாதிரி இருந்து ரொம்ப சந்தோஷம் மிஸ். ஆமா அழகா பண்ணிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ரெண்டு மாசத்துல மறந்துறாங்க மிஸ் இந்த ப்ரோக்ராம், ஜூன்ல இருந்து எப்பவும் போல கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி நம்ம இருக்கவே மாட்டோமே, நம்ம எப்படியும் பேசிடுவோம் மிஸ். அப்படி இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போய் தான் மிஸ் இந்த ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கே தெரியுமே நம்ம போன் காலே நான் அவ்வளவு அட்டன் பண்ண மாட்டேன் தெரியுமா மிஸ், உங்களுக்கு தெரியுமே போன் எப்போ சைலண்ட்ல தான் இருக்கும். ஆமா அது கொஞ்சம் எனக்கே ஃபீல் ஆகும், இப்ப கூட நீங்க கால் பண்ண முன்னாடி நான் இங்க தனியா இருந்து புலம்புற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்தேன்.
அதாவது என்னன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு 2 வீக்ஸ் போல எனக்கு கஷ்டமா இருக்கும். கிளாஸ் நடத்தினாலுமே இந்த வணக்கம் சொல்லி நம்ம வந்து போன் கால் அட்டன் பண்ணி பழகிட்டோமா அது கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரி தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சீக்கிரமே இந்த 2 மாசம் முடியணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட எல்லாம் சண்டையா இருக்கே வாய்ப்பே இல்ல மிஸ். இப்ப நீங்க நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோட எனக்கு முதல் வேலையே எனக்கு நீங்க தான் மெசேஜ் அனுப்புறீங்க. அதனால அப்படி இருக்கு. சரி மிஸ், அப்புறம் நம்ம எப்பவும் போல நம்ம வந்து என்ன மிஸ் நல்லா இருக்கு மிஸ். அதுலதான் நம்ம இப்ப லாஸ்டா போட்ட வீடியோ இருந்து பாத்தீங்களா கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரிஞ்சுச்சா? புது மொபைல்னால அப்படி இருக்கா இல்லன்னா நான் மொபைல் வாங்கினால என் முகம் அப்படி மாறிட்டேன். அதனால அப்படியா? நான் வரல மொபைல்னாலதான் அது காரணமா நினைச்சு. நீங்க பரவாயில்ல, நான் தான் அப்படி அழகா தெரியறேன்னு சொல்லிட்டு சிரிப்புக்கு நான் காரணம். அப்ப கலருக்கு மொபைல் காரணம் போல. அப்ப நான் கருப்பா? ஆமா மிஸ், அன்னைக்கு எடுத்ததுதான். நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்கும் போயிருந்தல்ல, அப்ப எனக்கு ஒரு 2 இது எடுத்துக்கிட்டு. நம்ம போற நாள்ல எடுத்தாதான் எடுக்க முடியும். ஆமா பிளைன் தான், அதாவது எம்ப்ராய்டரி மட்டும் தான் அதுல வந்துச்சு. அந்த பின்னாடி முந்தாடி சொல்லுவாங்களே அதுல எல்லாம் எம்ப்ராய்டரி மட்டும் தான் உண்டு. ஆமா, மத்த எல்லாம் ஃபுல்லா பிளைன், அதுல மட்டும் வர்ற மாதிரி. நீங்க கடைசியில கலரே சொல்லல தெரியுமா மிஸ். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டீங்க. சரி, கலரா கேட்டிருந்தே நீங்க சொல்லல. ஓ, அதனால அவன் சொல்லலையோ. சரி சரி மிஸ். இல்ல அதான் சொல்றேன், அதான் நீங்க நான் கேட்கும் போதே சொல்லலையே. மொத்தமே 3 பேர் தான் மிஸ் சொல்லியிருந்தாங்க. மத்த எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு வாங்க, உங்க இஷ்டத்துக்கு வாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்களே, அதான் கேட்டேன். சரி மிஸ், ஓகே, ரொம்ப சந்தோஷம் மிஸ் கால் பண்ணி. ரொம்ப நேரம் நம்ம பேசிக்க ரொம்ப நன்றி. ஓகே மிஸ், ஓகே, தேங்க்யூ மிஸ், நன்றி, வணக்கம். ஓகே, அதாவது நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் நம்ம கலந்துகிட்டாங்க, எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணல, அதையும் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து கலந்துகிட்டீங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ரூல் படி வந்து கலந்துகிட்டவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிந்து மற்றவங்கள்ட்ட நான் டைரக்டாவே சொல்லிட்டேன். சட்டுன்னு எனக்கு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து இதுதான் காரணம் அப்லோட் பண்ணாததுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு 2 தடவை நம்ம சொல்லலாம், அந்த பேரு எல்லாமே சொல்லி பண்ணணும் அப்படின்னு. திருப்பி திருப்பி அதே வீடியோ அனுப்பும்போது நான் திருப்பி பிளே பண்ணி பார்த்து திருப்பி அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அது போக வந்து வேற இதுல இருந்து எடுத்து போட்டது நம்ம வந்து பண்ண முடியாது. அவங்க சொந்தமா அவங்க வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அந்த இப்போ வந்து குக்கிங் எடுத்துக்கிட்டோம்னா வேற இல்லையா டவுன்லோட் பண்ணிருந்தது, நான் வந்து ஏன் இதில் சேனல்ல போட்டு இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படி போய் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல செலக்டட் ஆனதுதான் நம்ம இதுல வந்து சேனல்ல வந்து யார் வந்து பெஸ்டா அவங்க வந்து அவங்க வந்து ரூல் படி கலந்துகிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். எல்லாருக்குமே கூட இந்த வர்ற வாரம் அனுப்பி அவங்களுக்கும் சேர்ந்து அனுப்பப்படும். இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறவங்க, இது சிறப்பு போட்டியில கலந்துகிட்டு இதையும் கலந்துக்கிறவங்க வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே பார்சல் வந்து அனுப்புவேன். மற்றவங்களுக்கும் வேற நாள் முடியாதவங்க கூட என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் நாங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோவும் அதுக்கும் போடுவேன். அப்புறம் நீங்க வந்து கலந்துக்கலாம், தாராளமா யாருனாலும் கலந்துக்கலாம். ஹலோ 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 கேக்குதா? டேனியலா, வணக்கம். நல்லா இருக்கேன் டேனியல், எப்படி இருக்கா? போன வாரம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லை. போன வாரம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லையே. போன வாரம் எப்படி இருக்கீங்கன்னு கேக்கல. அந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும் தான் டக்குன்னு கேட்டா சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஓ, அதனால சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அப்ப ஆன்சரை கேட்டுருவோம். ஆன்சர் தெரியுமா?
கரெக்ட், ஆல் ஆன்சர் தான் கரெக்ட். ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லியாச்சு. சரி, இந்த மாசம் தானே, இதுக்கு முன்னாடி ஏன் கலந்துக்கல? ஆன்சர் கரெக்ட், ஓகே. எதுக்காக இதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப மாசமா நடக்கல, எதுக்கு ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து கலந்துக்கல? வாங்கியாச்சு. வர வாரம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் வரும். மத்தவங்க அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, சரியா? டேனியல் அட்ரஸ் என்கிட்ட இல்ல, அதனால என்னன்னா இப்ப கால் பண்ணிருக்க அதே நம்பருக்கு மெசேஜ்ல, ஏன்னா வாய்ஸ்ல சொன்னா இப்ப மத்தவங்களும் பாத்துருவாங்கல்ல, வீடியோவா அப்லோட் பண்ணி மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அல்ல, அட்ரஸ் என்னன்னா ஒரு கொஞ்சம் டைப் பண்ணி சிரமத்தை பார்க்காம, ஒண்ணு இந்த நம்பர், இதே நம்பர் இருக்குல்ல இப்ப கால் பண்ணிருக்க அதே நம்பருக்கு, கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஓகே. இப்ப நார்மல் மெசேஜ்ல இல்லன்னா வாட்ஸ்அப்ல தான் ஈஸியா டைப் பண்ண ஈஸினா அதெல்லாம் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப கால் பண்ணி பேசிட்டு இருக்க அதே நம்பர், டேனியல் பேசிட்டு இருக்க அதே நம்பர்ல. ஓகேவா? சரி, ஆமா, முதல் மாசம் தானே கலந்துக்கிறதுனால எப்படி கரெக்டா நான் கொடுப்பேன் எப்படி இருந்தா நம்பிக்கை? இல்ல, இந்த மாசம் தானே, இதுக்கு டேனியல் கால் பண்ணி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லல்ல. சரி, நான் நிஜமாவே பிரைஸ் அனுப்புவேன் எப்படி தெரியும்? அக்கா அக்கான்னு பேரே சொல்லலாம். அக்கா பேர் தெரியும், அக்கா பேர் சொல்லக்கூடாதா? நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் முத்ரதி. ஆன்சர் தெரியுமா? ஆப்ஷன் ஏ ஆல்வான். கரெக்ட், ஆப்ஷன் ஏ ஆல்வான், அதான் கரெக்ட்டான ஆன்சர். வீடியோ ப்ளே பண்ணி பாத்தியா இல்லனா டைட்டில் மட்டும் தான் பாத்தியா? உள்ள போய் பார்த்தேன் மேடம். உள்ள போய் பாத்தியா? இன்னைக்கும் கலங்கா? இல்ல மேடம். இன்னைக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொல்றியோ? இன்னைக்கு வாய்க்குள்ள கலந்து போயிட்டோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட பேசினாலே எனக்கு கடுப்பு ஏத்துறக்க, கலந்து சாப்பிட்டே பேசுறியோன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லையா? சரி, ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டா. ஓகேவா? சரி, நீ போன மாசத்துல இருந்தானே கலந்துக்கிற, போன மாசம் பிரைஸ் வரும்னு நினைச்சியா? நிஜமாவே வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து பிரைஸ் மேடம் அனுப்புவேன் நினைச்சியா? நம்ம ஏற்கனவே நேர்ல தெரியும், உனக்கு நான் டென்த்ல பாடம் எடுத்துக்கிறேன் இங்கிலீஷ், அப்படித்தானே? ஆமா. சரி, கணேச ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது தெரியும், ஆனா இந்த நான் அனுப்புவேன் நினைச்சியா? ஏன் மேடம் ஆமான்னு சும்மா சொல்றியோ? அனுப்பிடுவேன். மேடம் சொன்னா கண்டிப்பா செய்வேனால அனுப்பினு நினைச்சேன். தெரிஞ்சுக்காக கேட்டேன், ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து நீ கலந்துக்கல, போன மாசத்துல இருந்தானே சேர்ந்திருக்கா, அதான் கேட்டேன். இதுக்கு மட்டும் தெரியாது அப்படிதான் நிகழ்ச்சி வேற நடந்துட்டு இருக்காது. சரி, அழகா ஆன்சர் பண்ணிட்டா. சரியா, இப்ப என்னன்னா எல்லாம் வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் பண்ற இந்த மாசம் இந்த வாரமே வாங்கிட்டேன். அடுத்த வாரம் எப்பொழுதும் போல, போன மாசம் உனக்கு வீட்டு கிடைச்சிருக்கல, அதே மாதிரி வந்து அடுத்த வாரம் வந்து உனக்கு பார்சல் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? உன் அட்ரஸ் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கனாலதான் வந்துட்டோம் கேட்கல. ஓகேவா? ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம்ல, இருந்தாலும் சில பேர்கிட்ட வந்து சொல்ல விடுபட்டுட்டு, அப்படி சொல்ல விடுபட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்துதான் இது சொல்றதா அர்த்தம். என்னது அப்படின்னா, ஜூன்ல இருந்து தவறாம நீங்க வந்து எப்பொழுதும் போல இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில பரிசுக்கான கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது வந்து ஒரு நான் சில பேர் சொல்லலன்னு நீங்க அட்டன் பண்ணாம விட்டுறாங்க, அதாவது இடையில விடுபட்டுட்டு, ஒன்னு அட்டன் பண்ணிட்டு அடுத்தலயும் வந்து நம்ம வந்து நேம் எல்லாம் நோட் பண்றதுனால வந்து சில பேர்ட்ட வந்து விட்டுபட்டுட்டு, அப்படி விடுபட்டு இருந்தா உங்களுக்கு உங்களை அட்டன் பண்ண சொல்லலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க எல்லாரும் எப்பவும் போல, எல்லாருமே எனக்கு வந்து ஒண்ணுதான், எல்லாருமே எனக்கு முக்கியம்னு நினைப்பேன். அதனால எல்லாரும் எப்பவும் போல நீங்க வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈஸியான கேள்வியா தான் இருக்கும், கஷ்டமா சிரமப்பட வேண்டியதே இருக்காது. ஈஸியா அட்டன் பண்ணி நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிடலாம். ரெண்டு மாசம் மட்டும் கொஞ்சம் உங்களை எல்லாம் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 முதல் 9:30 வரைக்கும் அது எப்பவும் போல தொடர்ந்து நடக்கும்.
எல்லாருமே வந்து இன்னைக்கு கால் பண்ண எல்லாரும் கரெக்டான ஆன்சர் எப்பொழுதும் போல நம்ம நிகழ்ச்சி எடுத்துட்டாலே கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். அதனால விடையும் சொல்றவங்க கூட ஈஸியா கரெக்டா சொல்லிடுவாங்க, அதுவும் பொறுமையா கரெக்ட் ஞாபகம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்க கால் பண்றது ஒரு பெரிய விஷயம்தான். நேரத்தை வந்து அந்த டைம்ல ஞாபகம் இருக்கணும்ல, ஞாபகம் வச்சு கால் பண்றது. எதுக்காக எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னா, இன்னும் 2 மாசம் நம்மளுக்கு கேப் வருது. அதுக்கு முன்னாடி வந்து சரி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ரொம்ப மாசம் ஆயிட்டு, சரி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் மாசம் நீங்க அட்டன் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களான்னு. சில பேர் இதுல கலந்துக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கருத்து அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறவங்க கேட்டேன். அவங்களும் கூட அழகா சொன்னாங்க. அதுபோக எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, நானும் கூட முந்தி வந்து சில நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கேன். சில நிகழ்ச்சியில மொத்தமே 2 நிகழ்ச்சியில கலந்துருந்திருக்கேன். என்னது அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவி ப்ரோக்ராம்ல வந்து இது வந்து நம்ம எப்படி வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றோமோ அதே மாதிரி டிவியில நடக்கிறதுல வந்து கால் பண்ணி வந்து அதை ஆன்சர் சொல்ற மாதிரி, அதாவது மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க, ஒரு ஹீரோயின் போட்டோவோ இல்லைன்னா ஏதாவது வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சில கேள்விகளும் கேட்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ண நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்ற மாதிரி பிரைஸ் உள்ள மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வச்சிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வந்து அந்த டைம்ல ஒரு 10 வருஷத்துக்கும் கேட்டு இருக்கும், அப்பவுமே 1000 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணி இதுக்காக நான் வந்து கால் பண்ணுவோம். அப்போ எப்படின்னா, அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால நம்ம வெயிட் பண்ற டைம் எல்லாமே அந்த போன்ல இருந்து காசு போகும். இப்போ வந்து அன்லிமிட்டட் காலா இருக்குல்ல, அப்போ வந்து அந்த காசுல வந்து கழிஞ்ச மாதிரி இருக்கும். 1000 ரூபா ஃபுல்லாவே எனக்கு ஒரு காலம் போயிட்டு மொபைல்ல இருக்க அவ்வளவு ரீசார்ஜ் பண்ண அவ்வளவு காசும் போயிட்டு இருந்தாலும் சரி அந்த பிரைஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மாதிரி ஆச்சு. அது போக நிகழ்ச்சி ஹலோ ஹலோ வணக்கம், ஏரல இருந்து ரோஷினி பேசுறியா? ரோஷினி இன்னைக்கு ஏன் கொஞ்சம் லேட் ஆயிட்டு, 9 ஆகல இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டே, என்னையே மறந்தாச்சு? ஏன் 2 மாசத்துல சுத்தமா மறந்துருவீங்க பிள்ளையே? ஓ அதனாலதான் மறந்துட்டா. அப்ப கோயிலுக்கு போயிருந்தனால ஏதாவது கடை வெளியில ஏதாவது எனக்கு வாங்கிருப்பால, ஒண்ணுமே வாங்கலையா? சும்மாவது ஆமான் இருக்கலாம்ல, உனக்கு வாங்கினது எனக்கு வாங்கினதா சொல்லிருக்கலாம்ல, வாங்கி விட்டுருவாங்களோ நினைச்சிட்டியோ? இல்ல ஆமான்னு சொன்னா எங்க புடிங்கி விடுவாங்களோ நினைச்சிட்டியோல்ல? இல்லையா? யூடியூப் சேனல்ல சமீபத்துல இதுக்கு முன்னாடி நிறைய வந்து இயக்குநர்கள், அதாவது திரைப்பட இயக்குநர்கள் இருப்பாங்கல்ல, டைரக்டர்ஸ், சினிமா டைரக்டர்ஸ் பேசியிருப்பாங்க. சமீபத்துல ரீசெண்டா பேசினதுல அப்லோட் பண்ணது நம்ம சேனலுக்காக பேசியிருப்பாங்கல்ல, அதை அப்லோட் பண்ணது யாருடைய வீடியோ தான் அப்லோட் பண்ணிருந்தேன், யார் பேசிய வீடியோன்னு கேட்டேன். ஆப்ஷன் சொல்றேன் கவனிச்சுட்டு சரியா? ஆப்ஷன் ஏ ஆழ்வானா, இல்லனா சரவணனா, இல்லனா முருகனா? கரெக்ட் சரியா? ஆப்ஷன் வந்து ஆழ்வான் தான் கரெக்டான ஆன்சர். ஹலோ ஹலோ வணக்கம், ஏரல்ல இருந்து ரோஹித் பேசுறியா? ஆ சரி, ரோஹித் போன வாரம் கேட்ட கேள்வி ஆன்சர் தெரியுமா? என்ன ஆன்சர்? ஆழ்வானா, ஆழ்வான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா. ஓகேவா? சரி, நீ முதல் மாசத்துல இருந்து கலந்துக்கிறாள் அந்த நிகழ்ச்சியில, அதாவது கரெக்டா வீட்டுக்கு பார்சல் வரும் நினைச்சியா? ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறத சொன்ன மாதிரி பிரைஸ் வீட்டுக்கு அனுப்புவோம் நினைச்சியா? பிரைஸ் வாங்கிட்டு இருக்கல மாசம் மாசம் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கேன்ல, முதல் மாசம் கலந்துக்க முடியும் நீ அப்படி நினைச்சியான்னு? நிஜமாவே ஆன்சர் பண்ணா வீட்டுக்கு அனுப்புவேன்னு நினைச்சியா? அப்படிதான் நினைச்சியா? சொன்னதுனால கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? சரி சரி, இப்போ உள்ளதுக்கும் வாங்கி வச்சாச்சு. ஓகேவா? பிரைஸ் வாங்கி வச்சாச்சு. அடுத்த வாரம் எப்பவும் இந்த நிகழ்ச்சி இந்த லாஸ்ட் வாரத்துக்கு அப்புறம் அனுப்பிடுவேன்ல, அந்த மாதிரி அடுத்த அடுத்த வாரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? எப்பவும் போல சரியா? சரி மறந்துடாத, 2 மாசம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு லீவ் விட்ட மாதிரி விட்டுருக்கோம்ல, மறந்து போயிராம சரியா? ஜூன்ல இருந்து எப்பவும் போல கால் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? நான் எப்படியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போடுவேன், அப்போ கால் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாசத்துக்கு அதாவது கேட்பேன்ல, இப்ப ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கல ஜூன் மாசம், அதுவும் கூட அந்த கேள்வி வந்து லாஸ்ட்ல இந்த மே கடைசியில நான் அப்லோட் பண்ணுவேன், அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியும். ஓகேவா? ஓகே ஓகே, நன்றி, வணக்கம் கால் பண்ணதுக்கு. ஹலோ 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 வணக்கம், மணிமேகலா மேடம் பேசுறீங்களா? மேடம் ஆன்சர் தெரியுமா? மேடம் ஆன்சர் 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 ஏ ஆல்வான். கரெக்ட் மேடம், ஆல்வான் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சார் உங்க வீடியோ பாத்தீங்களா? இல்லனா டைட்டிலே வெளிய வச்சிருந்தேன், அதை வச்சு சொல்லிட்டீங்களா? அதாவது இது மத்த இதெல்லாம் உள்ள கிளிக் பண்ணி தானே ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வெளியே தலைப்புல வச்சிருந்தோம்ல, தலைப்பை பார்த்தே உள்ள கிளிக் பண்ணலையா? இல்லைன்னா சரி என்னதான் பேசிருக்காங்கன்னு பாக்குறக்கா கிளிக் பண்ணி பாத்தீங்களா? வீடியோ பிளே பண்ணி பாத்தீங்களா? அதான் பாத்தீங்களா? சரி வீடியோ பிளே பண்ணி, ஏன்னா மத்ததெல்லாம் நம்ம உள்ளதானே ஆன்சர் வச்சிருப்போம், அந்த வீடியோவை பிளே பண்ணி, இது வந்து வெளியே தலைப்புல இருக்குல்ல, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறக்கா சும்மா கேட்டேன். சரி, வெளியே போயிட்டுலாம் வந்தாச்சா மேடம்?
முதல் மாசம் நீங்க கலந்துகிட்ட மாசம் இந்த கால் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணாலே நிஜமா வீட்டுக்கு பிரைஸ் அனுப்புவாங்களான்னு நினைச்சீங்களா? சரி, அது வந்து இதுக்கு முன்னாடி கலந்துகிட்டல பேசுறதே ஓகேன்னு நினைச்சீங்க. ஓகே, சரி, அது ஓகே. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அது கால் பண்ணி பேசுறீங்க. இல்ல இப்படி சொல்றேனே அது உண்மையிலே அனுப்புவோமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நினைப்போம்ல. இது வந்து ஒரு கால் பண்ணி ஆன்சர் பண்ணாலே அனுப்புவாங்க. அந்த ஓ, அதை வச்சு தெரிஞ்சுதுவா? அப்படியா மேடம்? ஆன்சர் சரி, அதாவது விருப்பப்பட்டு போடுறீங்கன்னு தெரியுது. எல்லாருக்குமே வந்து என்னன்னா இதுல கலந்துக்கிறதே வந்து சரி பேசுறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது கிடையாது தெரியுமா? நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா அந்த சேனல் மூலமா தான் எனக்கு நிறைய பேர் பழக்கம். இந்த நம்ம பேசுறோம்ல அது மூலமா தான் பழக்கம். அந்த பழக்கத்துக்காக அந்த டைம் ஒதுக்கினால நம்ம பேசுறதுக்கு அந்த நேரம் எதுக்க ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அழகா பேசுன மாதிரி இருக்கு. அதுக்காக எல்லாம் கால் பண்றீங்கன்னு தெரியும். இந்த பிரைஸ் அதுக்கு அடுத்தது தானே, அடுத்ததுதான். இருந்தாலும் நிஜமாவே கொடுப்போம்னு நினைச்சீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சரி மேடம், சரி மேடம், ஓகே மேடம். பரவாயில்ல, இவ்வளவு அங்க கோயில்ல விசேஷம் இருந்தும் என்ன ஞாபகம் வச்சு கால் பண்ணதுக்கு அதுக்கு தனி சிறப்பா திருச்செந்தூர் கிறிஸ்டி சேனல் சார்பா ரொம்ப நன்றி மேடம். ஓகே மேடம், இல்ல மேடம் அதான் போவேன். மத்த நாள் போறது இன்னைக்குன்னா ரொம்ப கூட்டமா இருக்கல மேடம் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும். ஆமா, அதனால இன்னைக்கு போல வீட்லயே வந்து எல்லாம் பண்ணி வீட்லயே இருந்துட்டேன். மத்தபடி மத்த நாள் இருக்கும்ல, பொங்கல் முத கொண்டு போவேன், மத்த நாளும் போவேன். இன்னைக்கு வந்து வேற ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. விளக்கமும் அழகா சொல்லிட்டீங்க, நம்ம நட்பும் அழகா தொடர்ந்துட்டு இந்த சேனல் வச்சது மூலமா ரொம்ப சந்தோஷம் மேடம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம் மேடம். அந்த நிகழ்ச்சி கலந்துட்ட நிகழ்ச்சி பத்தி சொல்லியிருந்தேன்ல, 1000 ரூபாய் எனக்கு போயிட்டு. அதாவது என்னன்னா போன் கால் கால் பண்ணாலே உங்களுக்கு முந்தைய வச்சு போன் வச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ மாதிரி அன்லிமிட்டட் கிடையாது இல்ல, அதனால பேசுனது வெயிட்டிங்ல வர முந்தையே வந்து அது அவ்வளவு காசும் போயிட்டு அந்த சேனல்ல எல்லாரும் பேசவே முடிஞ்சுல 1000 ரூபாய் போயிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரை பண்ணி ஒரு 300 ரூபா போட்டேன். அந்த 300 ரூபாவும் வந்து ரீசார்ஜ் பண்ணதும் காலியா போயிட்டு. அதுக்கெல்லாம் அது இது மெசேஜ் பண்றதுக்கு எதாவது நான் கார்டு போட்டிருந்தா கூட எனக்கு யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா அவ்வளவும் போயிட்டு நான் அதுல அதை கலந்துக்கிட்டே முடிஞ்சுல. இன்னொரு நிகழ்ச்சியிலையும் கூட என்னன்னா ஒரு மெசேஜ் அனுப்புனாலே வந்து அந்த டைம் 3 ரூபா நினைக்கிறேன், 3 ரூபா அனுப்புற மாதிரி. அதுக்கும் கூட அந்த சேனலுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படின்னா குலுக்கல் முறையில வந்து விழுற மாதிரினால குலுக்கல் குலுக்கி அவங்க வந்து எடுப்பாங்க. அதாவது அதுல யார் வந்து அவங்க சிறந்தது அவங்களுக்கு சரி எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்க போற மாதிரி. அதுலயும் கூட நம்மளுக்குல அந்த அந்த அவங்க எப்படி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே கூட கம்மியா பேர் பண்ணாலும் கூட அதுல கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் தான் ஈஸியா கிடைக்கும். அப்போ குலுக்கி எடுக்க முடியும் எனக்கு கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல கலந்துகிட்டேன், அதுலயும் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல கிடைக்காத நேரத்துல தான் நான் நினைச்சேன், நம்ம ஒரு நிகழ்ச்சின்னு கண்டிப்பா ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே சப்போஸ் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்கனாலே அட்டன் பண்றோம் அப்படின்னாலே கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம பிரைஸ் கொடுத்துடணும். ஏன்னா நான் வந்து அப்படி கலந்துகிட்டு எனக்கு கிடைக்காதனால வந்து மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஏன்னா இப்படி எனக்கு அந்த டைம் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆனா ஆன்சர் பண்ண முடியப்பட முடியல. இன்னொரு இது நிகழ்ச்சியில ஆன்சர் பண்ணிருந்து ஆனா அதுக்கு கிடைக்கல. ஏன்னா கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் கொடுக்கல, அதனால கிடைக்கல. அப்போ வந்து அது பெரிய சேனல் தான், இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க கொடுக்கல. அப்பவும் நினைச்சிட்டேன் நம்ம வந்து சாதாரண இதுல இருந்தாலும் நம்ம ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம்னா அதுல எல்லாருக்குமே வந்து கலந்துகிட்டு இப்ப கரெக்டா சொல்றாங்க அப்படின்னாலே கலந்துட்டாங்களே அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்ச மாசத்துல இருந்து இவ்வளவு மாசம் அழகா வந்து போய் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கடவுளுடைய வந்து துணையோட அனுப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா எனக்கு ஒருக்கா கிடைக்காத காரணம் தான். நம்ம ஒரு அனுபவத்துல இருந்தா எல்லா விஷயங்களுமே நான் அப்படிதான் எடுத்துக்கிறது. நான் வாழ்க்கையில வந்து நான் சந்திக்கிற அது போக எனக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிறதா நினைக்கிறேன். அந்த கத்துக்கிட்டதுல இருந்துதான் நான் வந்து செயல்படுறதும் கூட. அப்படிதான் இதுல இருந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் அனுபவிச்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு இதுல கலந்துக்கிறோம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்க்காக தான். அப்படி எத்தனை பேர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் கால் பண்ணி கரெக்டா சொல்றாங்க, அவ்வளவு பேருக்குமே அனுப்புறது அழகா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எளிமையும் நடக்க போறது கூட
ஜூன் மாசத்துல இருந்து எப்பவும் போல நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஈஸியா தான் இருக்கும். இந்த இதுல எதுக்கு கேள்வி கேட்கலன்னா, ரெண்டு மாசத்துக்குள்ள நான் இப்ப நாங்க கேள்வி கேட்டு நான் அப்லோட் பண்றேன்னா மறந்துடும். அதனாலதான் இந்த வீடியோல நான் கேள்வி கேட்கல. அது ஜூன், இந்த நம்ம ஜூன் தானே ஆரம்பிக்கிறோம், அதனால மே மாசம் கடைசி வாரத்துல போல அப்ப வந்து நான் இந்த கேள்வி வந்து அப்லோட் பண்றேன். ரெண்டு மாசத்துக்குள்ள நம்மளுக்கு மறந்துட்டு அப்படின்னா வேஸ்ட். நீங்க வந்து திருப்பி இந்த வீடியோ சர்ச் பண்ணி பாக்கணும், அதனால அதுல கேள்வி இருக்கும். அந்த இதுல கேள்வி, நம்ம கேள்வி கேட்கறதுலயே நீங்க வந்து அடுத்த வாரம் மறந்து நீங்க வந்து அழகா சொல்ற மாதிரி இருக்கும். ஈஸியானதா கேள்வியா தான் கண்டிப்பா இருக்கும். இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 8:30 to 9:30 வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா வாரமும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு மாதத்தினுடைய எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்றவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆகும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பிரைஸாகவும் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதுவும் கூட இப்போ வந்து எதுக்காக நான் வந்து அடுத்த வாரம் கால் பண்ணுங்க இப்பொழுதுன்னு சொல்லலை அப்படின்னா, இந்த ரெண்டு மாதம் மட்டும், ஏப்ரல் மே மட்டும் கிடையாது, இந்த டைம் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜூன்ல இருந்து வழக்கம் போல உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதனாலதான் இந்த வீடியோல கூட நான் கேள்வி கேட்கல. சரி, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பரிசுக்கான கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம். எல்லாரும் கால் பண்ணவங்க எல்லாம் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்கும் போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு பேராக கூட நான் உங்களுக்கு அழகா சொல்லிடுறேன். ரம்யா மேடம் சென்னை, அஸ்வின் ஏரல், லக்ஷா மாநாடு, சதீஷ் ஏரல், பிரியா ஏரல், டேனியல் சென்னை, முத்துரதி நாலுமாவடி, ராஜ்மேரி மேடம் மதுரை, ரோஹித் ஏரல், ரோஷினி ஏரல், மணிமேகலா மேடம் ஏரல், இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு 11 பேர் வந்து கால் பண்ணியிருந்தது. எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. மறக்காம எனக்கு ஜூன் மாசம் கால் பண்ணிடுவீங்க, கரெக்டான ஆன்சரும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.